ஏன் பிரபா சுச்சியோட பேரண்ட்ஸ் இங்க தானே இருக்காங்க நீங்க அவங்க கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு சாரி அவங்க பேரண்ட்ஸ்க்கு உங்க விஷயம் தெரியாதல்ல ஏன் தெரியாது நல்லா தெரியும் நான் சுச்சி லவ் பண்றேங்கிறது தெரியும் நான் தான் அவளை அப்ராட் அனுப்பி படிக்க வைக்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியுமா எஸ் அவளோட 퍼மிஷன் இல்லாம எப்படி படிக்க வைக்க முடியும் படிப்பு முடிஞ்சேன கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்குள்ள உங்க வீட்ல 퍼மிஷன் வாங்கறேன்னு உங்க பேரண்ட்ஸே சொல்லிருக்காங்க அப்புறம் என்ன சார் பிரச்சனை நேரா உங்க வீட்டுக்கு போய் சுச்சி ஏன் இப்படி பண்றானே கேட்க வேண்டியதானே ஆமாங்க இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கறவங்களுக்குள்ள பிரச்சனை வர சான்ஸே இல்ல சுச்சியோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க கண்டிப்பா உங்க சந்தேகம் கிளியர் ஆயிடும் அவங்கள பார்க்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாச்சு உம்மரா சிஸ்டர் வித்out இன்ஃபர்மேஷன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன் காலி பண்ணாங்க எங்க போயிருக்காங்க எதுமே தெரியல பக்கத்து வீட்ல இருக்கறவங்கள கூட சொல்லாம போயிட்டாங்க ஃபோன் நம்பரை மாத்திட்டாங்க இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார் பட் சுச்சிங்கள மறந்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்களோட உதவிய நினைச்சு பார்த்தா அவங்களால மறக்கவும் முடியாது மறக்கவும் மாட்டாங்க அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கறேன் அவ இல்லாத வாழ்க்கையனால நினைச்சே போக முடியல அவ மட்டும் என்ன மறந்துட்டா அப்புறம் நான் ஐயோ சார் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது தைரியமா இருங்க ஹே ஐ அம் சாரி நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போலாம்னு இருந்திருப்பீங்க நான் உங்களை ஃபீல் பண்ண வச்சிட்டேன் இட்ஸ் ஆல் ரைட் நீங்க சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும் நம்பறேன் வரேன் சிஸ்டர் பை தீவா பாவண்டி பிரபா எப்போ ஜாலியா ஸ்போர்ட்டிவா இருப்பாரு இன்னைக்கு எவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு போறாரு பாத்தியா அந்த சுஜி ஏன்டா இப்படி பண்றாளோ லூஸ் மாதிரி ஏ அவசரப்பட்டு அவள தப்பா பேசாத அவளுக்கு அங்க என்ன பிரச்சனையோ இருந்தாலே அவருக்கு நல்ல மனசுடி சுச்சியும் பிரபாவும் என்னைக்குமே பிரிஞ்சிட கூடாது அத என்னோட ஆசை கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படிதான் நடக்கணும் டைம் ஆயிடுச்சுன்னு தரக்காம வச்சிருக்காங்களே வெயிட் பண்ணுவோம் சார் நான் இங்கே புதுசாக தெரியும் உங்கள் பேர் தமிழரசு இதுக்கு முன்னால் நீங்கள் பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி தான் இங்கே வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க ஏதோ ஆர்வ கோடாரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டீங்க மன்னிக்கணும் சார் நீங்கள் தான் எங்கள் அக்கௌண்டன்ட் நினைக்கிறேன் பேர் சங்கர் நாராயணன் 30 வருஷம் சர்வீஸு வழக்கமாக நீங்கள் 9 மணிக்கெலாம் வந்துடுவீங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அரை மணி நேரம் லேட்டு சைக்கிள் பஞ்சர்னு நினைக்கிறேன் சாரி சார் நான் தப்பாக ஏதாவது பேசினா நான் மன்னிச்சிருங்க நான் எதிர்பார்த்ததை விட நீங்க புத்திசாலித்தனமா தான் இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் 30 வருஷமா ஒரே டைம் ஒரே முதலாளின்னு நேர்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம முதலாளி மதுரையில் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியுது வாங்க உட்காருங்க இதான் உங்கள் டேபிள் தம்பி உங்களை மாதிரி பிஏ பிகாம் சிஏன்னு பெரிய படிப்பெல்லாம் எனக்கு கிடையாது எல்லாம் அனுபவம் தான் படித்த ஒரு ஆள் நம்ம ஆஃபீஸில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் தான் முதலாளிகிட்ட சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கும் வயசாகுது பாருங்க அதனால தான் உங்களுக்கு படிப்பு அதிகம் உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும் முதலாளி சொல்லி அனுப்பியிருப்பாரு உங்ககிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க மற்றதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே சரியா ஏண்டா நான் தான் வயசானவன் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு வரேன் நீ சின்ன பையன் தானே சீக்கிரம் வர வேண்டியது தானே பேச மாட்டிய சரி சரி காலையில நான் சாப்பிடாம வந்துட்டேன் மெஸ்ல போய் 4 இட்லியும் தொட்டுக்க சர்க்கரையும் வாங்கிட்டு வர சார் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி சார் நான் வீட்டுல சாப்பிட்டோன்ட்டு இல்ல மத்தியானத்துக்கு லஞ்ச் வேணும்னா இப்பயே சொன்னாதான் கிடைக்கும்
இல்ல சார் வைஃப் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாங்க சார். அப்படியே ரொம்ப சந்தோஷம். நீ என்ன பண்ற? நாளை இட்லி வாங்கிட்டு மத்தியானத்துக்கு தயிர் சாதம் சொல்லிட்டு வந்துரு. சரிங்க சார். போ. சார் ரசம் கூட்டுப்பொரி அப்பளம் வச்சு வீட்ல வந்துச்சிருக்காங்க. வேணா நீங்க அதை சாப்பிடுங்க சார். வேண்டாம் தம்பி. நான் புளிக்காரம் அதிகமா சேர்த்துக்க கூடாது. கேட்டதே சந்தோஷம். சரி சார். வணக்கம் சார். வாங்க ராமன் சார். என்ன ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டீங்க? நாளைக்கு தான் டியூ டேட். இருந்தாலும் பணம் கையில இருக்கும்போது கட்டிடுறது நல்லது இல்லையா? அது சரி. நீங்க எங்க இருங்க. குடு. தம்பி நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சார். என் பேரு தர்மலிங்கம், சுருக்கமா தர்மன். ரொம்ப நல்லாவே தெரியுமே, நிறைய போஸ்டர்ல பாத்துருக்கேன் உங்களை. இங்க லோன் வாங்கலாம்னு வந்தேன். குறைஞ்ச வட்டியில டிலே இல்லாம லோன் கொடுக்கறதா தம்பி சொன்னான். கொடுத்துருவோம். டூ வீலரா காரா? டூ வீலரா. அதெல்லாம் நமக்கு ஓட்ட தெரியாதுங்க. காரு நாலஞ்சு வீட்ல இருக்கு. புதுசா ரெண்டு பொக்லைன் வாங்கலாம்னு யோசனை. அப்படியா? தம்பிய பாருங்க. தம்பி சார், சார கொஞ்சம் கவனிப்பா. வணக்கம் தம்பி. ஒரு நிமிஷம் சார். சார் வாங்க உட்காருங்க. சார் பேங்க் ஸ்டேட்மெண்ட், செக் லீஃப், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், ஐடி பேப்பர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? தம்பி புக்லைன் வாங்குறது பிசினஸ்னாலும் நான் பிசினஸா மதிக்கிறதே இல்லை. வாழ்ந்தா நாலு பேருக்கு உபயோகமா இருக்கணும். எனக்கு ரியல் எஸ்டேட்ல நல்ல பேரு. இருந்தாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்ததில்ல தம்பி. எனக்கு தெரிஞ்சு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றவங்க தான் அதிகம். ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. நான் உண்மையை சொல்றேன் தம்பி. என்னை நம்பி நிறைய குடும்பம் இருக்கு. அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த பிசினஸ்ல தலையிட்டு இருக்கேன். இல்லனா நாடே என் வீடு, நாட்டு மக்களே என் சகோதரர்கள், சமூக சேவை செய்ய கிளம்பியிருப்பேன். வாழ்க பாரதம். நான் தர்மம் தான் பேசுறேன், சொல்லுங்க. தம்பி என்னாச்சு? தெய்வமே தாமதிக்காங்க தம்பி, உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. பணத்தை பத்தி நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நான் இருக்கேன். அம்மாவை காப்பாத்த வழிய பாருங்க. தம்பி அழாதீங்க, அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது. இன்னும் பத்து நிமிஷம் உங்க கையில பணம் இருக்கும். ஏண்டா கற்பம்மாளுக்கு ஆபரேஷன் உனக்கு தெரியலடா? பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க சொன்ன, ஏண்டா கொடுக்கல? மறந்துட்டேன. ஏண்டா உயிரோட விளாடுறீங்க? போய் பத்து நிமிஷம் அந்த பணத்தை கொண்டு கொடு. அவன் அம்மாவை நினைச்சா அவன் அழுறான்டா. என்ன சார், யாருக்காவது ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா தம்பி, கற்பமால நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இருதய ஆபரேஷன். காசு இல்லன்னு கதறினாங்க. உயிரை விட பணமா முக்கியம். வாழ்க பாரதம். சொல்லுங்க, நான் தர்மம் பேசுறேன். ஐயா நீங்களா? உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். அதை எப்படியா மறப்பேன்? பசங்களோட படிப்பு மேல எனக்கு ரொம்ப அக்கறை. படிச்ச இளைஞர் தானே இந்த நாட்டுக்கே தூணு. என்ன சொன்னீங்க? பணமா? அசிங்கப்படுத்திட்டீங்களே என்ன? பணத்துக்காக இதெல்லாம் செய்யறேன்? காசுக்காக கல்வியை விற்க இது ஒண்ணு கத்திரிக்காய் வியாபாரம் கிடையாது. பணத்தை பத்தி ஏன் பேசாதீங்க? ஒழுங்கா பொண்ணை கூட்டு போய் காலேஜில் கொண்டு பேசிருங்க. ஏண்டா எத்தனை பேருக்கு நம்ம சீட்டை வாங்கி கொடுத்துருப்போம்? யாருக்கிட்டையாவது ஒரு பைசா வாங்கிருப்போமா? உதவி செய்ய நினைச்சா என்ன அசிங்கப்படுத்தினாங்க. தம்பி நீங்களே சொல்லுங்க, பணம் தான் முக்கியம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ண முடியுமா? பணத்தை படைக்கிறது முன்னாடியே கடவுள் மனுஷனை படைச்சிட்டான். இது இந்த ஜனங்களுக்கு புரியவே இல்லை தம்பி. சார் நீங்க பேசுறது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். பணம் முக்கியம் இல்ல, மத்தவங்களுக்கு சேர உதவி தான் முக்கியம். இப்பெல்லாம் யார் சார் சொல்றாங்க? நான் பேசுவேன் தம்பி. நான் காசை நம்புறவன் கிடையாது. நான் கடவுளையும் அந்த கடவுள் படைச்ச மண்ணையும் அந்த மண்ணில் இருக்கிற ஜனங்களையும் நான் உண்மைன்னு நம்புறவன். தம்பி என்னை பத்தி தெரியணும்னா என் விசிட்டிங் கார்டை பாருங்க. இந்த தர்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
டேய் தர்மலிங்கம் பில்டிங் ப்ரமோட்டர், தர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர், செந்துளி ரத்ததான சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர், பெற்றோர் ஆசிரியர் முன்னாள் செயலாளர், சட்டம் நமதே விழிப்புணர்வு இயக்கத்தின் துணை செயலாளர், என் தேசம் என் மக்கள் மாத இதழின் கௌரவ ஆசிரியர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், சமூக சேவகர். என்ன சார் இது, இவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது செஞ்சிட்டு இருக்கீங்களா? நான் தான் சொன்னேனே தம்பி, வீட்டை கட்டி அழகு பாக்கறத விட நாட்டை கட்டி அழகு பாக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அதோட சின்ன வெளிப்பாடு தான் இது சார். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஆபரேஷன் ஹெல்ப் பண்றீங்க, பிளட் டொனேஷன் பண்றீங்க, படிப்புக்கு செலவு பண்றீங்க, உண்மையான சமூக சேவகர்னா அது நீங்க தான் சார். தம்பி, கடவுள் நமக்கு ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ரெண்டு கையு, ரெண்டு கால்னு எதுக்கு படைச்சிருக்கான்? ஒண்ணு நமக்கு, இன்னொன்னு மத்தவங்க கஷ்டத்தை கண்ணால பார்த்து காதால கேட்டு ஓடி போய் உதவி பண்றதுக்கு. நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸலண்டா பேசுறீங்க சார். என்ன தம்பி, நானே கூச்சப்படுற அளவுக்கு இப்படி மனசு விட்டு பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே லோனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன் நானு. ஒரு நிமிஷம் சார். சார் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க சார். உங்க பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க இங்க லோன் வாங்குறத விட கவர்மெண்ட் பேங்க்ல ட்ரை பண்ணாலே உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். எங்க தம்பி, மாச சம்பளத்துக்காரங்களுக்கு கண்ண மூடிட்டு லோனை கொடுக்கறாங்க. என்ன மாதிரி சோசியல் ஒர்க்கர், சமூகத்து மேல அக்கறை உள்ளவங்களுக்கு யாரு தரா? அலைய விடுறாங்க. இல்ல சார், உங்க டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்குது, ஐடி கரெக்டா கட்டி இருக்கீங்க, ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். அங்க போனா அத கொண்டு வா இத கொண்டு வான்னு சுத்தல்ல விடுறாங்க தம்பி. சார், நீங்க ஒரு சோசியல் ஒர்க்கர்ன்றதால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பேங்க்கோட இன்ட்ரஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி, எதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்கணும் சார்? என்ன சார் இவர் இப்படி பேசுறாரு? சுமார் சுமார், நல்ல உங்க பணம் வேஸ்டா போக கூடாது சார். அந்த பணம் உங்ககிட்ட இருந்துச்சுனா இன்னும் நாலு பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? அடப்பாவி, காரியத்தை கெடுத்துட்டானே. சரிங்க தம்பி, நீங்க சொல்றது சரிதான், ஆனா பேங்க் போனா சீக்கிரமா பணம் கை கிடைக்கிறது இல்லையா? சார், நான் சொல்ற பேங்க்கு போங்க, அங்க வெங்கடாச்சலன் ஒரு மேனேஜர் இருப்பாரு, நான் அமிச்சதா சொல்லுங்க சார், உங்களுக்கு கூடி சீக்கிரமா லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க சொல்ற யோசனை நல்லா தான் இருக்கு. மேனேஜர் பேர் என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம். இந்தாங்க சார், இதுல ஒரு பேரு, அட்ரஸ் போன் நம்பர் எல்லாமே இருக்கு, அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி தம்பி, உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன். நீங்க எனக்கு மட்டும் உதவி பண்ணல, என்ன நம்பி இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் உதவி பண்ணிருக்கீங்க. வரேன் தம்பி. வரேன் ஐயா. என்ன தம்பி, வந்த பார்ட்டி ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க. நான் தான் சார் உங்களை அமுச்சு வச்சேன். அவங்க கிட்ட இருக்கிற பேப்பர்ஸுக்கு பேங்க்ல ரொம்ப ஈஸியா லோன் கிடைச்சிரும், அது தெரியாம இங்க வந்துட்டாங்க. நாலு பேருக்கு உதவி சார், நல்லவர் சார் அவரு, அவருக்காக என்னால முடிஞ்ச சின்ன உதவி சார். சார் வாங்க சார், பார்த்து கடைக்கு போயிட்டு ரெண்டு மசாலாவோட சாப்பிட்டு ஒரு டீ போட்டு வரும். வேணாம் தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. சரி சார், நான் போயிட்டு வரேன். ஹலோ சார், நான் நாராயணன் பேசுறேன் சார். நீங்க புதுசா ஒரு பையனை அனுப்பிச்சு வச்சிங்களே, அவனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். விஷயமே தெரியாதா சார், வேலைக்கு போற முதல் நாளும் இதுதான், கடைசி நாளும் இதுதான். என்ன சார் சொல்றீங்க? கஷ்டப்படுறானு உதவி பண்ண போய் எனக்கு பேரு கெட்டதுதான் மிச்சம். சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. என்ன சார் ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே தான், படிச்சவன், திறமசாலி, ஒழுங்கா வேலை பார்ப்பானேன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். வேலைக்கு போன இடத்துல தான் பேரையும் கெடுத்துக்கிட்டு என் பேரையும் நாசம் பண்ணிட்டு வந்திருக்கான்.
அவனுக்கு வேலை போச்சு எனக்கு மானம் போச்சு இதெல்லாம் தேவையா எனக்கு வேலை போற அளவுக்கு அவர் என்ன செட் பண்ணாரு நீங்களே சொல்லுங்க லட்சம் கணக்கல இன்வெஸ்ட் பண்ணி ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறவன் எங்கயாவது நஷ்டத்துக்கு லோன் தருவானா கம்பெனிக்கு வந்த கஸ்டமர் கிட்ட சார் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா இங்க இன்ட்ரஸ்ட் அதிகமா போட்டு கொன்னுடுவாங்க பேசாம பேங்க்குக்கு போய்டுங்கன்னு வந்த கஸ்டமரை திருப்பி அனுப்பியிருக்காரு என்ன சார் சொல்றீங்க கஸ்டமரை திருப்பி அனுப்பிட்டாரா ஆமா விஷயம் தெரிஞ்சு ஓனர் சீட்டை கிழிச்சு அனுப்பிட்டாரு கை நீட்டி சம்பளம் வாங்குற இடத்துல கொஞ்சமாவது விசுவாசமா நடந்துக்கணுமா இல்லையா வர்ற கஸ்டமர் எல்லாம் திருப்பி அனுப்புனா சம்பளம் எங்கிருந்து வரும் ஓனர் வீட்டை வித்து கொடுப்பாரா இல்ல தலையில துண்டு போட்டுட்டு போவாரா கடவுளே இவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே இத பாருங்க மேடம் தலையில கொம்பு முளைச்ச அறிவாளிங்க எப்பவுமே இப்படிதான் அரக்கிருக்கனா இருந்தா கூட சமாளிச்சு வேலை வாங்கிடலாம் ஆனா அதிபுத்திசாலிங்க கிட்ட யாராலையும் வேலை வாங்கவே முடியாது சார் அவர் நிஜமாவே வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களா என்ன விளையாடுறீங்களா எனக்கு டைம் பாஸ் ஆகாம உங்ககிட்ட வந்து ஜோக் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல சார் கே சார் பண்ணது தப்புதானே ஒத்துக்கிட்டு சாரி கேட்டா அவர் திரும்பவும் வேலையில சேர்த்துப்பாங்களா என்ன சொல்றீங்க உங்க ஹஸ்பண்ட் பண்ணிட்டு வந்து சாதாரண தப்பு இல்லைங்க விஷயத்தை கேள்விப்பட்ட நானே கொதிச்சு போய் வந்திருக்கேன் ஓனருக்கு எப்படி இருந்திருக்கும் தமிழ் அவன் கேரக்டரை மாத்திக்கலன்னா இங்க மட்டும் இல்ல வேற எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது